ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிவியூ. நான் உங்கள் அசோக். நம்ம இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராபின் பி ஹூட். இது 2006 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் காமெடி மூவி. இதுக்கு ஐஎம்டிபி வந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் ஜாக்சன் அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கொள்ளடிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இங்கே ப்ரெக்னென்ட் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க குழந்தை வெளியே வர நேரத்தில். ஜாக் எக்ஸானை கொள்ளை அடிச்சுட்டு நடந்து வர நேரத்தில் செக்யூரிட்டி பார்த்துறாரு, அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக வர்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மேகின்ற ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால, அந்த குழந்தையை தூக்கிட்டு ஒருத்தன் அவங்களையும் கூட்டிகிட்டு நேராக ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போயிடறான். அங்கே போய், நீ என்ன தானே லவ் பண்ண, இன்னொருத்தங்க கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டியே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்கள தனியாக விட்டுட்டு அந்த குழந்தையை மட்டும் தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறான். அவங்கள பின்னாடியே துரத்திட்டு வந்ததுனால செக்யூரிட்டி வந்து அந்த பையனை முன்ன பின்ன அலைக்கட்டாங்க, அதுவும் ஒரு எக்ஸலேட்டரில். எக்ஸலேட்டர்லேருந்து அவங்க சண்டை போடுற நேரத்தில் அந்த பையனும் அந்த கையில் வச்சிருந்த குழந்தையும் கீழே போட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஜாக்கி ஜான் கீழே இருக்கிற எக்ஸலேட்டர்லேருந்து பறந்து போய் ஜாக்கி குழந்தையை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் கொள்ளடிச்ச பணம் சேர்த்து நம்ம ஜாக்கி ஜானோட ஃப்ரெண்டு பந்தாவாக ஒரு காரை வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நிறையா பணம் செலவு பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜாக்கி ஜான் சூதில் காசை விடுறாரு. அதே சமயம் இந்த பக்கம் அந்த ஜாக்கி ஜான் கூட இருக்கிற அந்த பாஸு, அதான் காரில் வெயிட் பண்ணாருன்னு சொல்ல, அவர் இந்த பக்கம் பணத்தை சேஃப்டியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. பணம் எல்லாம் காலியாகி சூதில் விட்டதுனால ஒருத்தங்கிட்ட வட்டிக்கு கடை வாங்கி ஜாக்கி ஜான் இங்கே சம்மடி வாங்கினுக்கிறாரு. அதுக்கப்புறம் தப்பிச்சும் போயிடுறாரு. இந்த பக்கம் அவர் ஃப்ரெண்டு அந்த பெரிய பணக்காரையான பொண்ணுக்கிட்ட சொல்லு விட்டுட்டுருக்காரு. இந்த பக்கம் அந்த பையனோட ஒய்ஃபும் வந்து பார்க்குறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, ஜாக்கி ஜான் அவங்க குடும்பம் வாடகை கொடுக்காமல் இருக்கு. அந்த நேரத்தில் ஜாக்கி ஜான் கொள்ளடிச்ச பணத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி தராரு. அவங்க அப்பாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, வெளியே போட அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி ஜானை துரத்து விட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த ஜாக்கி ஜான் கூட இருந்த அந்த பாஸோட வீட்லேயும் கொல்ல போயிருக்கு. அவர் போயிட்டு பணமும் கொத்தமாக காலி ஆயிடுச்சு. இந்த பக்கம் அதே நேரத்தில் அவரோட ஜாக்கி ஜானோட ஃப்ரெண்டு பந்தாவாக ஒரு கார் வாங்கினார்ல, அதையும் லோன் கட்ட முடியாமல் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ மூணு பேருமே சோக நிலைமையில் இருக்கும்போது ஜாக்கி ஜானோட பாஸுக்கு ஒரு கால் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 30 கோடி ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி. இதை பார்த்தோன்னே ஜாக்கி ஜானோ ஒரு ஃப்ரெண்டு என்ன மிஷினாக இருந்தாலும் போகிறாலும் உடனே போய் செய்யலாம்னு சொல்லிட்டு போகிற இடத்துல ஒரு குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் தலைவன் குழந்தையை கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறமும் குழந்தையை கடத்திட்டு வந்துடுறாங்க. குழந்தையை கடத்திட்டு போய் அவங்க தாத்தா கிட்ட கொடுத்தா போதும், நமக்கு 30 கோடி ரூபா கடத்துறோம் அப்படின்னு சொன்னதுனால ஜாக்கி ஜானும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கு நடுவில் இவங்க நடுவில் செம காமெடி பண்ணிட்டுருக்காங்க. காருக்குள்ளேயே காரை ஓட்டுறன்ற பேரில் ஸ்பீடாக ஓட்டி ஸ்பீட் கேமராவில் மாட்டி போலீஸ்கிட்ட மாட்டி அதுக்கிட்ட போலீஸ்கிட்ட வந்து தப்பிச்சு கடைசியில் அந்த பாஸ் மட்டும் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காரை விட்டுறாரு. மீதி ரெண்டு பேரும் அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இப்போ நீ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குழந்தையை கடத்த சொன்னவனை பற்றி காட்டுறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஜாக்கி ஜானா ஒரு ஃப்ரெண்டு இந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையை பார்த்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸுக்கெல்லாம் போய் கற்றுக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாரு நம்ம தலைவன் ஜாக்கி ஜான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சின்ன ஆக்ஷன் பிளாக் இருக்குது, அது உண்மையிலேயே காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜாக்கி ஜான் வீட்டுக்கு எல்லாம் வராங்க. இந்த இடம்லாம் உண்மையிலேயே செம காமெடியாக இருந்துச்சு. அதாவது ஜாக்கி ஜான் வந்து ஒருத்தர்கிட்ட ஃபஸ்ட்டு சூதுக்காக பணம் வாங்கினார்ல அவனும், அதுக்கப்புறம் ஜாக்கி ஜான் வச்சிருக்க குழந்தையை தேடி இன்னொருத்தனும், அதுக்கப்புறம் ஜாக்கி ஜானை வழக்கமாக பிடிக்கிற போலீஸ், மூணு பேருமே சேர்ந்து இந்த இடத்துல செம காமெடி பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ஷன் பிளாக்கோட எண்டோட அடுத்த செகண்ட்லேயே இந்த பக்கம் ஜாக்கி ஜானோட பாஸ் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே அந்த 30 கோடி ரூபா கொடுக்குறன்ற ஆளை வந்து செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் போனால் போகிறான், நானே அந்த டீலை முடிச்சு தரேன், எவ்வளோ எனக்கு தருவீங்கன்னு கேட்டதுக்கு 300 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த ஆள். இது போதுமேனு சொல்லிட்டு இவரும் இந்த பக்கம் ஜாக்கி ஜான்கிட்ட டீல் பேசிடுறாரு. இந்த பக்கம் ஜாக்கி ஜான் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறப்போ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றது அவருக்கு தெரிய வருது. இந்த பக்கம் நம்ம ஜாக்கி ஜான் அடுத்த சீனே போய் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. என் கூட ஏன் க்ளோஸாக இருக்கேன், நான் ரொம்ப கெட்டவன், திருடேன் அப்படி இப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஜாக்கி ஜானும் அந்த மீதி இருக்க ரெண்டு பேரும் 300 கோடி ரூபா பணம் வாங்கி குழந்தையை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஜாக்கி ஜானும் ஒரு ஃப்ரெண்டும் கூறுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கிட்டலேருந்து ரத்தத்தை எடுக்கிறாங்க. இந்த சீன்லாம் உண்மையிலேயே ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஜாக்கி ஜான் ஒரு மாதிரி கண் கலங்கிறாரு, ஏன்னா நம்ம தான் அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் குழந்தை அழுகிறத பார்த்து எமோஷனான நம்ம ஜாக்கி ஜான் உள்ளே பூந்து எல்லாரையும் அடி அடி நடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் குழந்தையை காப்பாற்றிடுறாரு. இந்த பக்கம் குழந்தையை காப்பாற்றினதுக்கப்புறமும் மாட்டினதுனால அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த தாத்தா யார் தெரியுமா, அந்த குழந்தையோட தாத்தான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 300 கோடி ரூபா கொடுக்குறவன் யாருன்னு தெரிய வருது. ஃபஸ்ட்டு சீனில் குழந்தையோட அம்மா கிட்ட வந்து ஒருத்தன் பேசினா தெரியுமா லவ்வர்னு சொல்லிட்டு, அவனோட அப்பா தான் வந்து இந்த 300 கோடி ரூபா கொடுக்குறவன், என் பிள்ளை இறந்ததுக்கு காரணம் யாருன்னு தெரியாது, பட் இந்த குழந்தை வந்து என் குழந்தையாக இருந்தால் நான் வளர்ப்பேன், இல்லைனா தூக்கிட்டு போய் ஐஸில் வச்சு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸில் வச்சுட்டு வந்துடுறான்.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஜாக்ஜன் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறமா அந்த குழந்தை ரொம்ப நேரம் ஐஸில் இருந்ததுனால உறைஞ்சி போயிடுது. உயிர் வர வைக்கிறதுக்காக நம்ம ஜாக்ஜன் ராஜாராணி படத்தில் நசரியாவை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட நெஞ்சில் வச்சு ஒரு மிஷினை வச்சு ஹார்ட் பீட் வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஜாக்ஜன் அவர் கையிலேயே வந்து கரண்ட் எடுத்துக்கிட்டு அவர் விரலை வச்சு மிஷின் மாதிரி அந்த குழந்தையை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறமும் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே ஆம்புலன்ஸ் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடறாங்க, இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. பண்ணி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரையும் சுட்டு கொல்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இதெல்லாம் வெறும் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜாக்ஜானோட ஃப்ரெண்டு அவரோட ஒய்ஃப் கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடறாரு. இந்த பக்கம் ஜாக்ஜான் தலைவனுக்கு லவ்வரும் கிடச்சாச்சு, அவங்க குடும்பமும் கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் குழந்தையோட அப்பா அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்து குழந்தையோட பேர் ஜாக்ஜான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம போகிற வாய்ஸ் ஓவர்ஸ் மூவி ரிவ்யூஸ் நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து நிற்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.